நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 90 கிட்ஸ்களின் ஃபேவரட் சீரியலான மெட்டிவுலி சீரியல் நடிகையான உமா மகேஸ்வரி காலமான செய்தி சோசியல் மீடியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவருமே விரும்பி பார்த்து ரசித்த சீரியல் தான் மெட்டிவுலி. இந்த சீரியல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தது மட்டுமல்லாமல் மீண்டும் சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் உமா மகேஸ்வரி. இவர் சீரியலில் மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் சினிமாவிலும் சில படங்களில் நடித்திருக்கிறார். இவரது கணவர் கால்நடை மருத்துவர். சில மாதங்களாகவே உமா மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்பு இவர் சமீபத்தில் ஈரோட்டில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இருந்தும் சிகிச்சை பலனளிக்காமல் உமா உயிரிழந்துள்ளார். இவருக்கு தற்போது 40 வயதுதான் ஆகிறது. இவரின் இறப்பு குறித்து ரசிகர்களும் சின்னத்திரை பிரபலங்கள் என பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. விஜயோடைய அதாவது உமா மகேஸ்வரோடைய ஆன்மா சாந்தியடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்நிலையில் தான் உமாவின் இறப்பு குறித்து மெட்டிவுலி சீரியலில் கடைசி தங்கையாக நடித்த ரேவதி அவர்கள் தற்போது ஒரு பேட்டி அளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், காலையில் எழுந்தவுடனே உமாவின் இறப்பு செய்தி கேட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. என்னால் நம்பவும் முடியல. அதைத் தொடர்ந்து எல்லோருமே எனக்கு போன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் என்னால நம்ப முடிந்தது. விஜயா இது என்று எங்களால் ஜீரணிக்கவே முடியல. யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இது எங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்க முடியாத ஒன்று. எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி விஜய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாமே, அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சண்டையா என தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க இல்லை என்ற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும் போது இவங்களாகவே ஒரு கற்பனை கதையை போட்டு வராங்க. விஜய் குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்களாமே, அது மூலமாக தான் அவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்திருக்குமா என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு விஷயம் தெரியலை என்றால் அதை பத்தி எதுவுமே பேசவும் கூடாது. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய்க்கு மஞ்ச காமலை இருந்தது உண்மைதான். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தா, ஆனா அவளுக்கு திரும்பவும் மஞ்ச காமலை வந்து விட்டது. விஜய் பத்தியம் இருந்துட்டு வந்தாங்க. ஆனா சமீபத்துல விஜய் பத்தியத்தை பற்றியும் அவளை பற்றியுமே அவ கவலை கொள்ளாமல் இருந்தா. இதுதான் அவருடைய சாவுக்கு உண்மையான காரணமான விஷயமாக இருக்கும் என்றும் அவருடைய தங்கை கூறியும் உள்ளார்.